உங்களால முடியலன்னா வேற யாரால முடிய போகுது சொல்லுவாங்க. கணவனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான் இருக்கு. சே வேணாம்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் ஒன்றும் புத்தர் கிடையாது, என்னால் முடியுமா, எனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்க. ரெண்டாவது, என்கிட்ட காசு இல்லை, நிறைய வெளியிடங்களை வேலைக்கு போகும்போது நிறைய கஷ்டம் வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சித்ராரமன் மல்டி சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுடைய சுதந்திரம் அல்லது பெண்கள் மேம்பாட்டுக்குரிய சில கருத்துக்கள், அது என்னுடைய கருத்துக்கள், நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் எங்களுக்கு ஒரு சி கிரியேட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை உருவாக்கி அதில் 1000 சப்ஸ்கிரைபர்கள் கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க. அந்த கேம்பெயினில் எங்களுக்கு தேவையான வீடியோஸ் எப்படி எடுக்கிறது, எப்படியெல்லாம் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, எந்த குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நிறைய யார் பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த வீடியோஸ் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த டிப்ஸில் இன்னொன்று என்னென்னா, பெண்கள் எம்பவர்மெண்ட்டே நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இன்றைக்கி நான் எடுத்துருக்க டாபிக் பார்த்திங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா என்று கவிமணி சொல்லி வச்சாங்க, அது உண்மைதாங்க. போற நதியிலிருந்து நம்ம எல்லா தெய்வங்கள் கும்பிடுற தெய்வங்கள் வரைக்கும் நம்ம பெண்கள் பேரை சொல்லி கும்பிடுறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். சமூகத்தில் பெண்கள் சுதந்திரம் வேணும்னு பாரதியார் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. காந்திஜி ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், எல்லாருமே பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு நிறைய விஷயங்களில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இன்னைக்கு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம், அப்போதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் பெண்களுக்கு என்னென்ன கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெளியிடங்களை வேலைக்கு போகும்போது நிறைய கஷ்டம் வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது சில டிப்ஸ் மூலமாக தான் அதை பண்ணணும். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருந்துருந்தால் நமக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். எதிரிகளே நேரடி, அதாவது எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு சுலபமான வேலை. அன்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெற்றியை கொடுக்கும். என்றைக்குமே நம்மளை பற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம போகிற இடமெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக சண்டை போடுறவங்கள்ட்டையும் நான் போட சொல்ல, இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட நாம் அந்த அன்பை காட்டும்போது ஒரு பாயிண்டில் அவங்களும் யோசிப்பாங்க, சரி இவங்க இருக்கிற இவங்க மேலே தப்பு இருக்காதோ அப்படின்னு. ரெண்டாவது, உண்மையை பேசணும். என்றைக்குமே நமக்கு உண்மையை பேசிட்டா பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ண முடியும். உண்மையாக பேசி எங்கேயுமே உண்மைதான் பேசணும். கணவனா மனைவிக்கிட்டையோ, இல்லை மனைவி கணவன்கிட்டயோ, இல்லை ஆஃபீஸ்லேயோ மேனேஜர்கிட்டையோ, இல்லை ஒரு ஹெட்மாஸ்டர்ஸ்டையோ வேலை பார்க்கும்போது அவங்ககிட்ட என்றைக்கும் உண்மையாக இருக்கும்போது பிரச்சனைகளே இருக்காது. ரெண்டாவது, எந்த பிரச்சனை, யாருக்கும் யாருக்கும் பிரச்சனைன்னு பாருங்கள். அந்த பிரச்சனையை அவங்களுக்கு ரெண்டு பேர், இப்போ எனக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட பிரச்சனை, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசணும், இதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகும். அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த பிரச்சனையை முதல்ல வெளியில் யார், அதாவது உட்பட குழந்தைங்களுக்கு கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது, அந்த காலத்தில் நான் சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். ஸோ இன்றைக்கி நாம் இருக்கிற சூழ்நிலையில் பணம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, அதுவும் இந்த கொரோனா சுச்சுவேஷன் எல்லார் வீட்லேயும் நிறைய பாதிப்பு இருக்குது, அதையும் நம்ம சால்வ் பண்ண முடியுங்க. அன்புங்கிற ஒரே இதுதான், அன்பாக இருக்கலாம், அன்பில் ஒன்றும் காசு கொடுக்க வேணாமே, அன்பாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. பிரச்சனை இருக்கிறவங்கள்ட்ட டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். கணவன் கிட்ட பிரச்சனையை அவர்கிட்டயே பேசுங்க. ஆஃபீஸில் நம்ம மேலே அதிகாரியோ, இல்லை நம்ம கூட இருக்க கொலிக்கோட்டையோ பிரச்சனைனா அவங்கக்கிட்டே டைரெக்டாக என்னப்பா பண்ணுங்க, இல்லை அவங்க சூழ்நிலையிலேருந்து யோசிக்கணும். இன்னொரு பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், அவங்க சூழ்நிலையிலேருந்து யோசிக்க கற்றுக்கணும். நாம் நம்ம பக்கமே இருக்கிற நியாயத்தையே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க பக்கம் என்ன சூழ்நிலை அதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, ஓ இப்படி தான் நடந்துக்குமோ, நம்ம அப்படி நடந்துக்குமான்னு யோசிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், பிரச்சனையே இல்லாமையும் இருக்க முடியும். ரெண்டாவது, கடைசியாக மூணாவது பாயிண்ட் என்னன்னா, விட்டு கொடுத்து போகிறது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடு, விட்டு கொடுப்ப கெட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆண் தான் விட்டு கொடுக்கணும், இல்லை பெண் தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஒரு வீட்டில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா, யார் தோல்வியை அடைகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போது நாம் எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்துட்டா லைஃப் சந்தோஷமாக இருக்கும். விஜய் கூட சொல்லியிருப்பார், கடுப்பு ஏற்றுறவங்கள்ட்ட கம்முன்னும், உசுப்பு ஏற்றுறவங்கள்ட்ட உம்முன்னு போயிட்டா லைஃப் ஜம்முன்னா இருக்கும்ட்டு. ஸோ அது மாதிரி நாம் எப்பயுமே உசுப்பு ஏற்றுறவங்கள்ட்டையும் சரி, கடுப்பு ஏற்றுறவங்கள்ட்டையும் சரி, கம்முன்னு உம்முன்னும் போயிட்டா லைஃப் ஜம்முன்னு இருக்குங்க. அதனால இந்த டிப்ஸை நம்ம வேலை செய்கிற இடத்துல ஃபாலோ பண்ணுவோமா. நம்ம வேலையை முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே
அந்த வீட்டை சொர்க்கமாகறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. பெண்களாகிய நாம தான் அதை வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். கணவனாகட்டும் குழந்தைகளாகட்டும் ரெண்டு பேரையுமே அவங்க படிக்கணும், அவங்க வேலையிலேருந்து வரவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல உணவு, அது ரசம் வச்சா கூட டேஸ்டா இருந்தா போதும். என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, கணவனை முந்தாண்டில முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான் இருக்கு சொல்லுவாங்க, சமையல். சமையல் அருமையா இருந்தாலே போதும், எல்லாரும் நமக்கு அதுக்காகவே வீட்டுக்கு வரணும்னு ஒரு ஆவலோட இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்சம் வச்சாலும் நல்ல டேஸ்டாக சமைக்க கற்றுக்கணுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அம்மா புக்கு படிக்கணும், புக்கு இல்லை அம்மாட்ட கேட்போம் அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் நம்ம செய்யவே தேவையில்லை. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்களா, பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லணுங்க இந்த விஷயத்தை. யூடியூப்பில் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு பெண் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா அதுக்கு போய் நம்ம கிளாஸுக்கு போகணும், அந்த காலத்தில் இப்போ ஒரு டெய்லரிங் போகணுன்னா கூட காசு கொடுத்து கற்றுப்போம், அந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது. டெய்லி டெய்லரிங்கு, பியூட்டிஷியனு, படிப்பாகட்டும் இல்லை வேறு எந்த விஷயமாகட்டும் அதை வந்து போட்டிருக்கிறாங்க. படிப்பு பகுதி பகுதியாக போட்டிருக்கிறாங்க, அதை வந்து நாம் அதுலேருந்தே பார்த்து கற்றுக்க முடியும். ஒரு படிச்சுட்டே இருந்தாங்க சமைக்க தெரியாதவங்க கூட போய் யூடியூப் சேனல் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்து சமைச்சிடலாம். ஸோ வகை வகையாக சமைக்கக்கூடிய வகையில் யூடியூப்பில் இன்றைக்கி ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்மள மாதிரி பெண்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னே சொல்லணும். இதில் நிறைய நிறைய பேர் பயன்படுத்தி முன்னேறியும் இருக்கிறாங்க. முன்னேறிய வாழ்க்கை வரலாறும் இதில் இருக்குது. கல்வி சம்மந்தமான நிகழ்ச்சிகளும் நிறைய இருக்குது. ஸோ என்ன வேணும் உங்களுக்கு டிப்ஸு? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்கும்போது அந்த ஃபோனில் என்ன பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ண முடியும், அதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்குது. குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளாகட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளாகட்டும் வளர்க்கும் பொழுது அதுங்களுக்கு எப்படி இன்னொரு ஜெண்டர் கூட பழகிறது, அவங்கக்கிட்ட எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, குட் டச் பேட் டச், இதை எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயமும் நம்ம கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெண் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியுங்க. ஒரு விமானத்தில் பறக்க முடியும் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, எல்லா விதத்துலேயுமே இன்றைக்கி முன்னே இருக்காங்க. பெரிய ஐடி கம்பெனிலேயும் வேலை பார்க்குறாங்க, ஜட்ஜாக இருக்கிறாங்க, எல்லா துறைகள்லேயும் பெண்கள் சாதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் கால் வைக்காத தடமே கிடையாது. சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கூட நிறைய பெண்கள், 50% பெண்களுக்கு என்ன இந்த உலகத்தில் என்ன இருக்குது, என்ன தெரி, ஃபோனை எப்படி கையாள்றது, டச் ஃபோன் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் கற்றுக்க வேண்டியது. நமக்கு இது தேவையா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிடுறது, நாமளே நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நமக்கு இந்த திறமை இல்லை, இந்த திறமை இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இதை நாம் கண்டுபிடிக்கணும், என்னால் முடியுமா, எனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்க. ரெண்டாவது, என்கிட்ட காசு இல்லை. இப்போ அது நமக்கு நம்மளை நாமளே வந்துட்டு எந்த விதத்தில் ஒரு நல்ல சாரீ எடுத்துக்க கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மாலாம் கூட ஒரு 4 பட்டுப்புடவை 3 பட்டுப்புடவை அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் விடுங்கும் போது படிப்பு சம்மந்தமாக யோசிச்சுப்பாங்க. அப்போல்லாம் படிப்புன்றதே 5வது 6வது படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கெலாம் அப்படிலாம் இங்கே நிறைய படிச்சுட்ருக்காங்க. பிஹெச்டி எல்லா படிப்புலேயும் சரி உயர்ந்து இருக்கிற லெவலில் தான் இன்றைக்கி நாம் இருந்துகிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சில பெண்களுக்கு இது சென்றடையாமல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்னால் முடியாது, எனக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஸோ யார் வேணாலும் சாதிக்க முடியும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த திறமையை வெளிக்கொணர பார்க்கணும். நல்ல குடும்பம் நடத்துகிறோமோ அதுவே பெரிய நல்ல விஷயந்தாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்ல பிள்ளைகளை உருவாக்குறது, அந்த பிள்ளைகளை ஒரு பெரிய நிலையில் வச்சு பார்க்குறது, இதுவே நமக்கு ஒரு சக்ஸஸான லைஃப் தான் இது. இதை வந்து சொல்லவே முடியாது. வீட்டு வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் இல்லை வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் எல்லா வேலையுமே ஒன்று தான். ஒரு இல்லையா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறாங்க. ஆனால் சுய தொழில் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் தொடங்க முடியும். ஊரக வேலை வாய்ப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, அதுக்கப்புறம் வேளாண்மைத்துறை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நிறைய இருக்குது. ஸோ சின்ன சின்ன வேலைகள், ஒரு சின்ன ஏற்றுமதி செய்யலாம் இல்லையா. சின்ன சின்ன தோட்டம், வீட்டுக்குள்ளேயே மாடி தோட்டம்ன்றோம், நமக்கு வேண்டிய பொருட்களை தோட்டமாக போட்டு காய்கறி எடுத்துக்க முடியும். ஸோ என்ன இருக்குது, இடம் இருக்கா, இல்லை எப்படி செய்யலாம், இல்லையா ஒரு பேக்கரி மாதிரி சின்ன சின்ன கேக் தயாரிக்கிறது, அப்புறம் கைவேலைகள் செய்கிறது, கூடை பின்னுறது, பாய் பின்னுறது, நிறைய இருக்குங்க. டெய்லரிங்கு, இந்த மாதிரி பியூட்டிஷியன்ஸு, மெகந்தி போடுறது, அப்புறம் டியூஷன் எடுக்கிறது, என்ன நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோமா இல்லை படிப்பு கம்மியாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பெண் சாதிக்க முடியும்.
என்னால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சாதிக்க முடியும். கொஞ்சம் யோசிங்க, என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் எல்லா வகையான யாருமே வேஸ்ட்டு கிடையாது, உலக படைப்புகளில் யாருமே வேஸ்ட்டு கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது, அதை என்னன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலைங்க, அதை செய்வோங்க கரெக்டாக. பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான கடமை கொடுத்துருக்காருங்க. இந்த இயற்கை வந்து நம்மக்கிட்ட கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை கொடுத்து நம்மளுடைய ஒற்றுமையை சோதிக்க தான் வந்திருக்கு. தனித்திரு விழித்திரு விலகிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதாங்க, அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கொரோனா நோய் நம்மளை விட்டு ஓடி தொலைதூரம் ஓடி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஓடுறதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம். நம்ம இது சொன்னதுக்கு கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம். போகிற இடமெல்லாம் மாஸ்க் போட்டு போவோம், மாஸ்க் போட்டிருப்போம், சானிடைசர் கையில் வச்சுப்போம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் டிஸ்டன்ஸோடு பேசுவோம், பழகுவோம். அப்படி நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஆவி பிடிக்கிறது, நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் சீரகம் மிளகு இஞ்சி தட்டி போட்டு ஒரு ஹாஃப் லெமன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பிலையும் போட்டுட்டு தண்ணி கொதிக்கிற நிலையில் போர்வையை போத்திட்டு ஆவி பிடிக்கலாம். இந்த மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபசுர நீர் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் 30 ml கொடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்துக்குங்க, எதை செய்யலாம். பெண்கள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். பெண்கள் நினச்சா எல்லாமே இப்போ சுகம். வெளியிலேருந்து வந்தால் மஞ்சள் கலந்த தண்ணியில் கை கால் கழுவிக்கலாம், துணியெல்லாம் குளித்து நனைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்து சேஃபாக பார்த்துக்கணும். பிள்ளைங்களுக்கும் இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எந்த அளவுன்னு தெரில. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுங்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கணும், நிறைய சின்ன சின்ன வேஸ்ட்டு துணியெல்லாம் கொடுத்து விடலாம். எதையும் தொடாமல் இருக்கிறதுக்கு கையில் வந்துட்டு அந்த துணிகளை வச்சுக்கலாம், துணியை வச்சு தொடச்சிக்கிறது, ஸோ சானிடைஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதை பேக்கெட் சானிடைசர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸஸை வந்துட்டு எப்படி வாஷ் பண்ணணும், இதெல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வேலைக்கு போயிட்டோம் அதுங்க வந்து எப்படி வீட்டில் சேஃபாக இருக்கிறது, அதெல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்தை கொரோனாலேருந்து காத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை தாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக்கணும் அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, சளி வந்து பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ அதிக சூடாகவும் ஆகிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வெற்றி பெறணுங்க. கொரோனாலேருந்து காத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். என்ன சொல்கிறது, சைக்கிளில் போகிறவனு நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போக ஆசை, சைக்கிளில் போகிறவனுக்கு வண்டியில் போக ஆசை, வண்டியில் போகிறவனுக்கு காரில் போக ஆசை, காரில் போகிறவனுக்கு ஃப்ளைட்டில் போக. ஸோ ஆசை இருக்கணும், ஆசை இருந்தால் தான் நம்ம அதை நோக்கி ஓடுவோம். ஆசையே வேணான்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் ஒன்றும் புத்தர் கிடையாது. ஸோ ஆசை இருக்கணும், ஆனால் நம்ம தகுதி என்னன்றதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டே போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். யோசிங்களே, உங்களால் முடியலன்னா வேறு யாரால் முடிய போகுது? நீங்கள் நினச்சா வெற்றி பெற முடியும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறக்கும்போது சரித்திரமாக இருக்க வேணும்னு கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார், அதை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஏழையாக பிறக்கிறது கஷ்டம் இல்லைங்க, ஏழையாக பிறந்துட்டும் அது தப்பே இல்லை. சாகும்போது ஏழையாகவே சாகக்கூடாது. ஸோ வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நேர் வழியில் என்னெல்லாம் முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுவோம். பெண் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். சக்தி இல்லையே சிவம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.